friends, welcome to Lakshika Ganesh Kitchen. In this kitchen, we have a little bit of 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 a சில பேர் தேங்காவும் பெருஞ்சீரகமும் அரைச்சு போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கருவாடு சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லா 2 இன்ச் 2.5 இன்ச் பெருசாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நல்லாவே இது வேகணும். இது அப்படியே கட்டை மாதிரிலாம் கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது, ரஃப்பாக இருந்தால் நல்லாயிருக்கு. கொஞ்சம் நல்லா சாஃப்ட் பதமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். தொக்குன்னா கொஞ்சம் தலை தலைன்னு வச்சுக்கலாங்க. வந்து ரசம் வைக்க போகிறாங்க. இந்த சைடில் இப்போ நான் ஒரு சிம்மில் வச்சுக்கிறேன். எண்ணெயெலாம் இப்படி கக்கி வெளியே வச்சு பாருங்கள். இப்போ இதில் ரசம் வைக்க போகிறேன். ரசம் தாளிச்சிட்டேன். கருவாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து ரசம் சாதம் கருவாடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இதை அதை ரைஸோடு பிரட்டி சாப்பிடலாம். நல்லா வெந்துட்டு இதை நம்ம ஒன்று ரோஸ்ட் ஆகணும்னு நினச்சோம்னா தோசைக்கல் இது அப்படியே போட்டு நல்லா முறுமுறுன்னு ஆயிடும். அவ்வளோ நல்லாயிருக்கு. என்னோட கருவாடு தொக்கும் சொல்லலாம், வறுவலும் சொல்லலாம், சூப்பராக எம்மியாக இருக்குது. இந்த ரைஸோட அந்த ரசத்தோடு இதை வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஓகே, நான் அடுத்த வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.